everyone, welcome to our channel Yeksh Cooking. இன்னைக்கு நம்ம ஸ்பைசி அண்ட் சீசி பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க garlic சேர்த்துக்கறோம். garlic நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஆனியன் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனியனை நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைச்ச டொமேட்டோ ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளியில இருக்க பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு chili powder போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த போட்டுக்கோங்க. 1ல இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் pepper, 1/4 ஸ்பூன் oregano, 1/2 ஸ்பூன் chili flakes, தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சீனி. நம்ம பாஸ்தா பாயில் பண்ணும்போது 1/2 கப் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 கப் பால். இதெல்லாம் நல்லா கொதிக்கும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. கடைசியா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமா தண்ணியில கரைச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு சீஸியா இருக்குன்னு. அவ்வளவுதான் நம்மளோட சீசி அண்ட் ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.